கமல். இப்போது இந்த பெயரை உச்சரிக்காத நபர்களே இல்லை. 70களில் காதல் இளவரசன் என்று பெயர் பெற்ற கமலஹாசன் அன்றைய இளைஞர்களிடையே புகழ் பெற்றிருந்ததில் வியப்பில்லை. ஆனால் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி என்று எத்தனையோ இளம் நடிகர்கள் வெற்றிகரமாக நடித்து வரும் இன்றைய காலகட்டத்திலும் கமலுக்கு இளம் ரசிகர்கள் அதிகம் என்பது ஆச்சரியமாக இருக்கலாம். சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால் இளைஞர்களை வசீகரிக்கும் திறமைகளும் குணங்களும் கமலிடம் இருப்பதால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அவரது படங்கள் எல்லாமே வசூலுக்கு உத்தரவாதம் தருபவை அல்ல. ஆனால் அவர் படங்களை பார்க்கவும் அவற்றை பற்றி அறியவும் இன்றைய இளம் தலைமுறையினர் மிகவும் ஆர்வமாக இருப்பதை முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் அவர் படம் வெளியாகும் நேரத்தில் திரையரங்கில் கூடும் கூட்டத்திலும் கண்கூடாக காணலாம். கமல்ஹாசன் பல கலைகளில் வித்தகர். தொடர்ந்து தன் திறமைகளை புதுப்பித்து கொண்டிருப்பவர். தமிழ் சினிமாவில் பல புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தியவர். காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள் ஆகியவற்றின் வரையறைகளை மாற்றி எழுதியவர். காதல் காட்சிகளில் கமல் அச்சு அசலாக ஒரு காதலனின் உணர்வுகளை பிரதிபலிப்பதை காதலில் ஒரு முறையேனும் தன்னை இழந்தவர்களால் உணர முடியும். சண்டை காட்சிகளில் நம்பகத்தன்மையையும் புது புது உத்திகளையும் புகுத்துவதில் அவருக்கு நிகராக இன்னொரு நாயக நடிகரை சொல்லவே முடியாது. நடிகர்கள் ஏற்கும் நகைச்சுவை பாத்திரங்களுக்கு தமிழில் பலமான மரபு இருக்கிறது. இன்று வரை தொடரும் மரபு அது. அந்த மரபில் கமலின் இடம் தனித்து நிற்பதை அவரது நகைச்சுவை படங்கள் பளிச்சென்று காட்டிவிடும். படத்தை சந்தைப்படுத்துவதில் புதிய வழிமுறைகள், மேக்கப், எடிட்டிங் ஆகியவற்றில் அதிநவீன உத்திகள் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தியவர் கமல். தொலைக்காட்சியையும் வீடியோ தொழில்நுட்பத்தையும் இணையத்தையும் கண்டு சினிமா உலகில் பலரும் அஞ்சிய போது அவை காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி வரவேற்றவர் கமல். கலைக்களங்களிலும் நடிப்பின் தொழில்நுட்பங்களிலும் புதிய பரிசோதனைகள் செய்து வருபவர் கமல். தற்போது தேர்தல் அரசியலில் அவர் நேரடியாக இறங்க முடிவெடுத்து விட்டார். இதிலும் தனது திறமையின் மூலம் தனக்கென ஒரு முத்திரை பதிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.